என் பிள்ளைகளோட வாழ்க்கையே போயிடுமே, தயவு செய்து திருடிட்டு போனவங்க திருப்பி கொண்டு வந்து நகையை போட்டுருங்க. 15 வருடமா வாய கட்டி வைத்த கட்டி கஷ்டப்பட்டு பெண் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்த நகைகளை பூட்டை உடைத்து அள்ளி சென்ற அதிர்ச்சி. எனக்கு போலீஸ் அதிகாரி யாருமே எனக்கு தெரியாது. இந்த ஊருக்கு நான் வந்து 13 வருஷம் தயாரு. பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் போய் பாருன்றாங்க, எனக்கு யாருமே தெரியாதயா. யா முதலமைச்சரையா உங்களை கூட நான் கேட்கலையா. நான் உங்களை நேரில் வந்து பார்க்க முடியாதயா. ஐயா எனக்கு எப்படியாவது கமிஷன் சார்கிட்ட கொண்டு போய் போலீஸ் கிட்ட சொல்லி எனக்கு கண்டுபிடிக்க சொல்லுவையா. ஐயா உங்களை தாயா நம்பியிருக்கிறேன் நானு. ஒரு குழந்தை படிக்குதுயா, அவளோட வாழ்க்கை அதில் தான் இருக்குது. கண் கலங்கி வேதனையை தெரிவித்து கொள்ளையர்களிடம் கோரிக்கை விடுக்கும் பெண் குறித்த வேதனை காட்சி. சென்னை அடுத்த குன்றத்தூர் திருநாகேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவர் வேணுகோபால் கார்பெண்டர். இவரது மனைவி சரோஜா. இவர்களுக்கு 21 மற்றும் 19 வயதுகளில் 2 மகள்கள். மூத்த மகள் திருமணம் செய்து கட்டி கொடுத்த நிலையில் இளைய மகள் படித்து கொண்டே தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறாராம். இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்ற சரோஜா வீடு திரும்பி வந்து பார்த்த போது அதிர்ச்சி. வீட்டின் கதவு பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே பீரோவும் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே வைக்கப்பட்டிருந்த 16 பவுன் நகைகளை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்களாம். அந்த தம்பதியின் மூத்த மகள் வீட்டிற்கு வந்திருந்த நிலையில் பீரோவில் கழற்றி வைக்கப்பட்டிருந்த 8 பவுன் நகை, இளைய மகள் திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த 8 பவுன் நகை என மொத்தம் 16 பவுன் நகைகளை மர்மநபர்கள் திருடி சென்று விட்டார்கள். நகை இல்லாமல் மாமியார் வீட்டிற்கு எப்படி செல்வேன், நான் செல்ல மாட்டேன் என மூத்த மகள் வீட்டிலேயே தங்கிவிட்டாராம். திருடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நகையை கொண்டு வந்து கொடுத்து தங்களது பிள்ளைகளின் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் என கொள்ளையர்களிடம் கண்ணீர் மல்க கெஞ்சும் அந்த பெண் குறித்த காணொளி வலைதளத்தில் வெளியாகி வேதனையை ஏற்படுத்தி வருகிறது. காவல்துறையினர் கை ரேகைகளை பதிவு செய்து தீவிரமாக கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். இன்னைக்கு நேற்று கஷ்டப்படலையே. குழந்தைங்க வாழ்க்கை அதில் தயா இருக்குது. உங்களை தானே அப்படி இருக்கிறையா. எத்தனை வந்து என் விட்டு வாசலில் கூட போட்டு போயிடுவேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என் குழந்தைங்க வாழ்க்கையா. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து அவளோட நகை இங்கே தான் இருக்குது. மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன்னு அழுவுறா என்ன சொன்னாங்களே, எது சொன்னாங்களேன்ட்டு.